வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் சினிபுத்தில் சினிமா பத்தின பல விஷயங்களை பார்க்க போறோம். வால்ட் டிஸ்னியோடைய ப்ரொடக்ஷன்ல ஆல்ரெடி த லயன் கிங் அப்படின்ற ஒரு படம் வந்து, அது ஹாலிவுட்ல மட்டும் இல்லாம ஆல் லாங்குவேஜ்லயும் அனிமேஷன் படமா இருந்தாலும் பெரிய அளவில் சக்சஸ் ஆன ஒரு திரைப்படம். எஸ், காமிக்காக அதை பார்க்கும் போதே எல்லாருக்கும் பிடிக்கும். அதுக்கப்புறமா படமா எடுத்து ஆல்ரெடி கார்ட்டூனா வந்து அது படமா எடுக்கும் போது கிராபிக்ஸோடைய ஹையர் அண்ட் வேர்ஷன்லாம் நம்ம பார்த்ததுக்கு அப்புறமா மிரண்டு போயிட்டோம்னு சொல்லலாம். ஆல்ரெடி இந்த லயன் கிங் திரைப்படம் யார மையமா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அதுல இருக்கக்கூடிய முஃபாசா, அதனுடைய அடுத்த முஃபாசா த லயன் கிங், அந்த தந்தையுடைய கதாபாத்திரத்தை மையமா வச்சு எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் தி லயன் கிங், அதாவது முஃபாசா தி லயன் கிங். இந்த படத்துல ஹாலிவுட்டுக்கு வாய்ஸ் கொடுக்கிறது, அதாவது ஹாலிவுட்ல யார் முஃபாசாக்கு டப் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆரோன் பேரி தான் இந்த திரைப்படத்துக்கு டப் பண்றாங்க. அதே ஹிந்தியில இந்த முஃபாசா கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுக்கிறது ஷாருக் கான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதுக்கான பேச்சு வார்த்தைகளும் முடிஞ்சிருச்சா. சரி, தமிழுக்குன்னு வந்தோம்னா எதர் சூர்யாவா இருக்கும் இல்ல விஜய் சேதுபதியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இவங்க ரெண்டு பேர்ல யார் முஃபாசா கேரக்டருக்கு டப் பண்ண போறாங்கன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது இல்லாம தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய முதன்மை கதாபாத்திரங்கள் எல்லாருமே இந்த முஃபாசா கேரக்டருக்கு பேச போறாங்க, அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுக்க போறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சோ பெரிய அளவுல ஒரு பிளாஸ்டிங்கான ஹிட் காத்திருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனாவுடைய நடிப்பில் புஷ்பா 2 படம் வந்து கூடிய விரைவில் ரிலீஸ்க்கு காத்திருக்கு. ஸோ சுகுமாருடைய இயக்கத்தில் இந்த படமும் பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நிறைய ரெக்கார்ட்ஸை பீட் பண்ணிட்டு இருக்கிற வரிசையில் இப்போ இந்த திரைப்படம் இன்னொரு ரெக்கார்டுக்கு ரெடி ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா இந்த படத்துடைய டியூரேஷன் பார்த்தோம்னா 3:21 வருதான். ஆல்ரெடி புஷ்பா படம் 3 தான் ஓடிச்சு, ஆனால் 21 அதிகமாக இருக்கு, எப்படி ஆடியன்ஸ் உட்காந்து பார்ப்பாங்க அப்படின்னு தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க. இதுவே RRR அப்படின்ற படம் வந்துச்சு இல்லையா, அந்த RRR திரைப்படம் 3:06 ஓடுச்சு. அதுவே கல்கி 2898 அப்படின்ற திரைப்படம் 3:01 ஓடுச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த திரைப்படம் 3:21 ஓடுச்சுன்னா இதுதான்ப்பா ஹாலிவுட் சினிமாலி அதிக நேரம் ஓடின திரைப்படமாக இருக்கும் தியேட்டரில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டியூரேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த படத்தை பார்ப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையிலேயே இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. தெலுங்கு ஆடியன்ஸ் மேலே மட்டும் நம்பிக்கை கிடையாது, இது பேன் இண்டியா படம் அப்படின்றதுனால எல்லா இண்டஸ்ட்ரியுமே நம்புகிறாங்க அப்படின்றதுனால தான் தியேட்டர்ஸும் அதிகமாகவே இந்த திரைப்படத்துக்கு கிடச்சிருக்கு. ஆதிக் ரவிச்சந்திர இயக்கத்தில் அஜித் அவர்களுடைய நடிப்பில் குட் பேட் அக்லி அப்படின்ற படம் உருவாகிட்டு இருக்கு. ஆல்ரெடி தேவி ஸ்ரீ பிரசாத் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் அது போன வாரம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு, ஏன்னா தேவி ஸ்ரீ பிரசாத் இந்த திரைப்படத்தில் கிடையாது, இதுக்கு முதல்ல ஜிவி பிரகாஷ் தான் இசையமைக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூஷன் ஓடிக்கிட்டே இருந்த வரிசையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர் அவருடைய எக்ஸ் தளத்தில் போயிட்டு குட் பேட் அக்லி இசையமைக்கிறதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு போட்டதுக்கு உடனே அதுக்கு ஃபயர் சிம்பிளை போட்டு என் வாழ்க்கையிலேயே சிறப்பான விமர்சனம் ஹாட்ஸ்டாருக்கு இந்த மேட்டரை பேசுவோமா அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் ஆசோலேஷனில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இதில் எது உண்மை அப்படின்னு தெரியல. மறுபடியும் இதை வெப்சீரிஸாக எடுத்தாங்கன்னா மேபி இது நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு எடுக்கணும், ஏன்னா கேம் சேஞ்சர் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளேயே பெரிய அக்கப்போராக இருக்குது. இதுக்கப்புறமா இன்னும் சங்கர் அவர்களுடைய இயக்கத்தில் அடுத்தடுத்த பிரம்மாண்டங்களும் உருவாக காத்திருக்கும் போது இதையே பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ சைமன்டேனியஸாக ரெண்டு படத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ தான் இந்தியன் 2ன்ற மிகப்பெரிய பாரத்தை இறக்கி வச்சாரு. இது இல்லாமல் அடுத்ததாக இந்தியன் 3 ஏறிடுச்சு, இன்னும் அடுத்தடுத்த திரைப்படங்களும் இருக்குது. ஸோ எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்முடைய சினிமத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்டர் தான் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.